ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன பார்க்க போகிறோம்னா, ஃபிஷ்பால் வித் வெஜிடபிள்ஸ் வந்து எப்படி நம்ம செய்ய போகிறோம், வெஜிடபிள்ஸோடு எப்படி செய்ய போகிறோம் அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். ஒரு ஹெல்த்தியான ஈவினிங் ஸ்நாக் தான் பார்க்க போகிறோம். இதுக்கு தேவையான பொருட்கள் என்னென்னு பார்த்தோம்னா, இஞ்சி குட்டி குட்டியாக கட் பண்ண இஞ்சி, ஒரு எக்கு தேவைப்படும், அப்புறம் ஸ்ப்ரிங் ஆனியன், சால்ட்டு, கார்லிக்கு, பெப்பர், கேரட் குட்டி குட்டியாக கட் பண்ண கேரட், அப்புறம் ஆனியன், கார்ன்ஃப்ளவர். தேவையான வந்து ஃபிஷ் வந்து நான் வந்து இன்றைக்கி வந்து பாம்ஃப்ரெட் ஃபிஷ் எடுத்திருக்கேன். இந்த ஃபிஷ்ஷை வந்து நல்லா கழுவிட்டு உள்ளே இருக்கிற அந்த குடல்லாம் க்ளீன் பண்ணி நல்லா எடுத்துட்டு இதை வந்து ஒரு பிளேட்டில் வச்சு ஸ்டீம் பண்ணணும். தண்ணி நல்லா குதிச்சதுக்கப்புறம் உள்ளே வச்சு ஸ்டீம் பண்ணலாம். ஒரு 10 மினிட்ஸ் வந்து ஸ்டீம் பண்ணலாம். இப்போ 10 மினிட்ஸ் ஆகிடுச்சு. ஸோ இப்போ இதை ஓப்பன் பண்ணி எடுத்துட்டு ஃபிஷ்ஷோட மேலே இருக்க ஸ்கின்லாம் எடுத்துட்டு உள்ளே இருக்க ஃப்ளஷ்ஷை மட்டும் நம்ம தனியாக எடுத்துடலாம். அந்த ஃப்ளஷ்ஷை மட்டும் தனியாக எடுத்துட்டு அந்த ஸ்கின்னை வந்து நல்லா வந்து ஃபோக்க வச்சு நல்லா வந்து ஸ்மாஷ் பண்ணிக்கலாம். இதை வந்து நான் வந்து தனியாக ஒரு பிளேட்டில் வந்து இதனுடைய ஃப்ளஷ்ஷெல்லாம் வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். பண்ணிவிட்டு இதை வந்து ஒரு நல்ல ஒரு ஸ்மாஷ் பண்ணணும். ஸ்மாஷ் பண்ணிக்கலாம். இப்போ நான் ஃபோக் வச்சு இதை நான் வந்து ஸ்மாஷ் பண்ணுறேன். முள்ளெல்லாம் இல்லாமல் பார்த்துக்கோங்க. பார்த்துட்டு நல்லா ஸ்மாஷ் பண்ணிக்கலாம். ஸ்மாஷ் பண்ணதுக்கப்புறம் இதை நான் ஒரு பவுலில் வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கிறேன். இதை நல்லா ஸ்மாஷ் பண்ணதுக்கப்புறம் இதில் இஞ்சி ஒரு பீஸ் இஞ்சி துண்டு சோல் தீவிட்டு குட்டி குட்டியாக கட் பண்ணி அதை அதில் ஆட் பண்ணிக்கிறேன். அதுக்கப்புறம் ஒரு 4-5 பல் பூண்டை குட்டி குட்டியாக கட் பண்ணி அதையும் ஆட் பண்ணிக்கிறேன். அதுக்கப்புறம் இந்த டிஷ்ஷுக்கு தேவையான உப்பு அதெல்லாம் ஆட் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் காரத்துக்கு பெப்பர். அதையும் ஆட் பண்ணிக்கலாம். பொட்டேட்டோ கூட வேக வச்சு தோல் எடுத்துகிட்டு அந்த பொட்டேட்டோ கூட ஸ்மாஷ் பண்ணி இதோட சேர்ந்து ஆட் பண்ணிக்கலாம். அப்படி இல்லைன்னா நம்ம வந்து குட்டி குட்டியாக நறுக்கின காய்கறிகள் கூட ஆட் பண்ணிக்கலாம். நல்லா ஸ்மாஷ் பண்ணதுக்கு அப்புறமா இதில் நம்ம பொடியாக கட் பண்ண ஆனியனை ஆட் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் குட்டி குட்டியாக கட் பண்ண கேரட் நம்ம ஆட் பண்ணிக்கலாம். நம்மளுக்கு என்ன வெஜிடபிள்ஸ் தேவையோ அந்த வெஜிடபிள்ஸ் இதில் ஆட் பண்ணிக்கலாம். பீன்ஸ் கூட ஆட் பண்ணிக்கலாம். ஸ்ப்ரிங் ஆனியன் ஆட் பண்ணிக்கிறேன்.
நல்லா மிக்ஸ் பண்ணணும். மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் இதில் நான் ஒரு எக்கு வந்து ஆட் பண்ணுறேன். எக்கு வந்து எதுக்கு அப்படின்னா ஒரு பைண்டிங் ஏஜெண்ட்டாக. ஸோ அது வந்து நம்ம வந்து எண்ணெயில் வந்து இந்த ஃபிஷ் பாலை வந்து போடுறப்போ அது பிரிஞ்சு வராமல் நல்லா ஒன்றோட ஒன்று ஒட்டி நல்லா ஒரு பைண்ட் ஆகி வரும். ஸோ அதனால் நான் இதில் ஒரு எக்கு ஆட் பண்ணுறேன். எக் ஆட் பண்ணதுக்கப்புறம் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இது ஈவினிங் டைமில் குழந்தைங்களுக்கு ஸ்நாக்ஸாக செஞ்சு கொடுக்கலாம். ஃபிஷ்ஷோட நிறைய வெஜிடபிள்ஸ் சேர்ந்து சத்தான ஒரு ஸ்நாக்ஸ் வந்து நம்ம செஞ்சு கொடுக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் டேபிள் ஸ்பூன் வந்து கார்ன்ஃப்ளவர் ஆட் பண்ணிக்கலாம். அதையும் இதோட நல்லா மிக்ஸ் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் ஒரு அலுமினியம் ஃபாயில் எடுத்து அதை வந்து நல்லா வந்து டைட்டாக மூடி ஃப்ரிட்ஜில் வந்து ஒரு 1 hour வைக்கலாம். இப்போ 1 hour ஆயிடுச்சு. ஸோ இப்போ வந்து இது ஓப்பன் பண்ணிவிட்டு இதை வந்து ஒரு பால் பாலாக மேக் பண்ணி எண்ணெய் நல்லா சூடானதுக்கப்புறம் இதை வந்து நம்ம வந்து எண்ணெயில் பொறிச்சு எடுக்கலாம். எல்லாத்தையும் எண்ணெயில் போட்டு பொறிச்சு எடுத்துக்கலாம். ஃபிஷ்பால் ரெடி ஆகிடுச்சு. இதுக்கு வந்து ஒரு அட்டகாசமான சாஸ் வந்து தாய் ஸ்டைலில் வந்து சாஸ் வந்து ரெடி பண்ணலாம். இந்த சாஸ் வந்து எப்படி இருக்கும்னா கொஞ்சம் இனிப்பாகவும் கொஞ்சம் புளிப்பாகவும் இருக்கும். இதுக்கு ஃபஸ்ட்டு ஒரு கடாயில் நல்லெண்ணெய் ஆட் பண்ணிக்கிறேன். பூண்டையும் குட்டி குட்டியாக கட் பண்ணி அதையும் இதில் ஆட் பண்ணிக்கலாம். இந்த பூண்டை வந்து இந்த நல்லெண்ணெயில் கொஞ்சம் வதக்கிக்கலாம். அதுக்கப்புறம் ஆனியன் குட்டி குட்டியாக நறுக்கின ஆனியனை வதக்கிக்கலாம். இது நல்லா வந்து வதங்கினதுக்கப்புறம் இதில் இந்த பச்சை ஸ்மெல்லாம் போடணும். வதங்கினதுக்கப்புறம் இதில் வந்து ஒரு கப் வாட்டரை நம்ம வந்து ஆட் பண்ணிக்கலாம். தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். ரெண்டு டேபிள் ஸ்பூன் ப்ரௌன் சுகர் அதை நம்ம ஆட் பண்ணி அதை நல்லா தண்ணியில் வந்து கரைச்சிக்கலாம். அதுக்கப்புறம் 2 tablespoons சோயா சாஸ், 2 thai ரெட் சில்லியை வந்து நான் கட் பண்ணி அதை இதில் ஆட் பண்ணிக்கிறேன். ரெட் சில்லி வந்து ரொம்ப காரமாக இருக்கும். ஸோ அதனால் வந்து அதை லாஸ்ட்டாக தான் ஆட் பண்ணணும். ரொம்ப முன்னாடியே ஆட் பண்ணிட்டோம்னா ரொம்ப காரமாயிரும். அப்புறம் ஸ்ப்ரிங் ஆனியன் அதையும் கட் பண்ணி போட்டுட்டு அதுக்கப்புறம் கார்ன்ஃப்ளவர் அதை வந்து நம்ம தண்ணியில் கரைச்சி அதையும் ஊற்றி நம்ம வந்து அதை வந்து ஒரு திக்னஸ்க்காக யூஸ் பண்ணுறோம். திக்கானதுக்கப்புறம் நம்ம வந்து ஒரு சர்விங் பவுலில் மாற்றிக்கலாம். இப்போ நம்ம எடுத்த ஃபிஷ் பாலை வந்து நம்ம வந்து அந்த சாஸில் வந்து டிப் பண்ணி சாப்பிட்லாம். ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்கள் கமெண்ட்ஸ் எனக்கு வந்து
சொல்லுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா என்னுடைய சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய்.